அனைவருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு 63 நாயன்மார்களில் ஒருவரான இடங்களி நாயனார் பத்தி பார்க்கலாம். சோழ நாட்டில் ஒரு சிறிய நாடான கோனீட்டில் கொடும்பாளூர் என் ஊரை இடங்களி என்ற மன்னர் ஆண்டு வந்தார். இவரது காலத்தில் தான் சிவாலயங்கள் அதிகம் எழுப்பப்பட்டதாக வரலாறு கூறுகிறது. அந்த ஊரில் சிவனடியார் ஒருவரும் இருந்தார். அவர் வாழ்வதே சிவனுக்காகத்தான் என்று வாழ்ந்து வந்தார். சிவனடியார்களுக்கு அன்னதானம் வழங்குவதையே தனது தலையாய பணியாக கொண்டிருந்தார். சிவநாமம் சொல்லி அடியார்கள் எல்லோருமே அவருக்கு சிவபெருமான் தான். அவர்களை அழைத்து வந்து அவர்களுக்கு வேண்டிய பணிவிடைகள் செய்து உண்ண உணவளித்து இன்புற்று இருந்து வந்தார். சிவனடியார்கள் இவரது அன்பில் கட்டுண்டு செல்லும் இடமெல்லாம் இவர் புகழை பரப்பினார்கள். இதனால் அந்த ஊருக்கு வரும் அனைத்து சிவனடியார்களும் இவரது வீட்டில் உண்பதையே பெரும் பேராக கருதினர். சிவனின் மீது எவ்வளவு பக்தி இருந்தால் இத்தகைய பணிவிடையை அவர் செய்வார் என்று எண்ணி மகிழ்ந்தார்கள் சிவனடியார்கள். இவரது வீட்டிலோ மூட்டி அடுப்பு அணையாமலேயே உணவு படைத்துக் கொண்டிருந்தது. வருபவர்களுக்கு சூடாக உணவுகள் பரிமாறப்பட்டது. ஆனால் இவரிடமிருந்த செல்வமோ கொஞ்சம் கொஞ்சமாக குறைய தொடங்கியது. ஆனாலும் மூட்டிய நெருப்பு அணையாமல் பார்த்து கொண்டிருந்தார் இந்த சிவனடியார். ஒரு நாள் அவரிடமிருந்த செல்வம் முற்றிலுமாக தீர்ந்தே விட்டது. ஆனாலும் அடியார்களுக்கு அன்னதானத்தை எக்காலத்திலும் நிறுத்தக்கூடாது என நினைத்த அந்த சிவனடியார் அந்நாட்டின் அரண்மனை கருவூலத்துக்குள் திருட்டுத்தனமாக நுழைந்தார். நெல் மணிகள், ஆபரணங்கள், தங்க காசுகள் என கையில் கிடைத்தது எல்லாம் மூட்டை கட்டி எடுத்து வந்தார் சிவனடியார். இதனால் அன்னதானமும் குறைவின்றி தொடர்ந்து வந்தது. தன்னுடைய லட்சியம் குறையில்லாமல் நடப்பதைக் கண்டு பெரும் மகிழ்ச்சி அடைந்தார் அவர். மறுபுறமோ அரண்மனையில் கருவூலத்தின் பணமும் நகையும் குறைகிறது என அரசர் இடங்கழியாரிடம் புகார் சென்றது. அரசரும் காவலை பலப்படுத்தினார். பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான் என்பதற்கேற்ப ஒரு நாள் சிவனடியார் கையும் களவுமாக பிடிப்பட்டார். காவலர்கள் சிவனடியாரை அரசரிடம் அழைத்து சென்றார்கள். அரசர் இடங்கழியார் அவரிடம், ஒரு சிவனடியாராக இருந்து கொண்டு இத்தகைய செயலை செய்யலாமா? ஏன் களவாடினீர்கள் என்று கேட்டார். அதற்கு அந்த சிவனடியார் சிறிது மச்சமின்றி, சிவனடியார்களுக்கு அன்னதானம் செய்ய பொருள் வேண்டுமே, அதனால்தான் என்றார். இதை கேட்ட அரசர் இடங்கழியார் சிறிதும் யோசிக்காமல் சிவனடியாரின் காலில் விழுந்து வணங்கினார். மேலும் அவர், எவ்வளவு பெரிய செயலை செய்கிறீர்கள்! சிவனை வணங்கும் நான் கூட அடியார்களுக்கு அன்னதானம் அளிக்க வேண்டும் என்று நினைக்கவில்லையே. எவ்வளவு செல்வம் என்னிடமிருந்தும் என்ன பயன்? என்னிடம் உள்ள அனைத்து செல்வங்களும் சிறந்த சிவபக்தரான உங்களிடம்தான் இருக்க வேண்டும் என்று தன்னிடமிருந்த அனைத்து செல்வங்களையும் அந்த சிவனடியாரிடமே வழங்கினார். இடங்கழியாரின் வள்ளற்குணத்தைக் கண்ட சிவபெருமான் மகிழ்ந்து அவருக்கு காட்சி தந்து அருளினார். இந்த சிற்றரசர்தான் சிவனடியார்களுக்கு தொண்டு செய்த 63 நாயன்மார்களில் இடங்கழி நாயன்மாராக வணங்கப்பட்டார். இன்னைக்கு வந்து எல்லாரும் இடங்கழி நாயனார் பத்தி தெரிஞ்சிருப்பீங்க. அடுத்த வீடியோல இன்னொரு நாயனார் பத்தி பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.